வெல்கம் டு அட்வான்ஸ் பைத்தன் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கும் செல்ஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எங்கே எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவலாக நான் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். அது கிரீட்டிங்ஸ் அந்த கிளாஸ் தான். அதோட அவுட்புட் வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ வெல்கம் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே இங்கே பிரிண்ட் பண்ண அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்டாக கொடுக்குறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா, இங்கே எதுவுமே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணல. ஆஸ் யூஷுவலாக வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனாகவே கால் பண்ணுறேன், கிரீட்டிங் ஸ்டார் வெல்கம் அப்படின்னு போட்டு. இந்த ஃபங்க்ஷன்ஸில் ரெண்டு ஆர்குமெண்ட், எக்ஸை பிக் டேட்டா பிடியானும் ஒய்யை வந்து டீம் அப்படிங்கிற ஒரு நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ டைரக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை கால் பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ நோ இஷ்யூஸ், இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிஜே ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அது எதை பாயிண்ட் பண்ணுன்னா கிரீட்டிங்ஸுங்கிறத பாயிண்ட் பண்ணுது. இப்போ இதை நான் ஒரு மெத்தடாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அவுட்புட் பார்க்கலாம். ஓபிஜே ஒன் டாட் வெல்கம் அப்படிங்கிற அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். பிக் டேட்டா பிடியா அண்ட் டீம் ரெண்டு ஆர்குமெண்ட் ஆஸ் யூஸ் எல்லாம் நம்ம 12 கொடுத்த மாதிரி இங்கேயே நான் கொடுக்குறேன். இதோட அவுட்புட் பார்ப்போம். இங்கே ஒரு எரர் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூ பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் த்ரீ வேர் கிவன் அப்படின்னு வருது. ஆக மொத்தம் ரெண்டு தான் இருக்கு, ஆனா நீங்க மூணு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. சரி, இது நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இதை நான் கமெண்ட் பண்றேன். அப்புறம் ஜஸ்ட் இந்த ஓபிஜே ஒன்னுங்கிறத இன்ஸ்டன்ஸ் நான் செக் பண்றேன். அதை செக் பண்றது இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓபிஜே ஒன் அப்படிங்கறது கிரீட்டிங்ஸ்ல இன்ஸ்டன்ஸா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆபியஸா பாத்தீங்கன்னா ட்ரூ நமக்கு அவுட்புட் வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டன்ஸ், நம்ம கிரியேட் பண்ணும்போது கிரீட்டிங்ஸ் மேல கிரியேட் பண்றது ஒரு ஓபிஜே ஒன்னுங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா அது வந்து தனியா மெமரி அலோகேட் பண்ணும். இல்லை எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது அது மெமரி அலோகேட் பண்ண முடியாது. அதாவது செப்பரேட் மெமரி அலோகேட் பண்ணதான் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓபிஜே ஒன் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு தெரியணும்னா, இதே இது வந்து நமக்கு முன்ன எரர் வந்துச்சு ஃப்ரீ வேர் கிவன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ ரெண்டு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸாம்பிள்ல அதே ஃபங்க்ஷன், அதாவது லைன் நம்பர் 18 நான் கால் பண்ண அதே ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கால் பண்றேன். பட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஜே ஒன் அப்படிங்கிறது ஒரு வெல்கம் அண்ட் தென் ஒரு மாடியூல் நமக்கு ஒரு நேம் வருது அண்ட் பிக் டேட்டா பிடியா வருது. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபுளுசஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கால் ஆகிருக்கு. இது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஸோ இது வந்து கிரீட்டிங்ஸ் டாட் வெல்கம்ல ஓபிஜே ஒன்னுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி பிக் டேட்டா பிடிங்கிற செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா இதுவும் இதுவும் ஒன்று தான். லைன் நம்பர் 22 23 ஒன்று தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அப்படியே வரும். சேம் அதே மாடல், அதே மெமரி எல்லாமே அலோகேட் பண்ணது, அதே அவுட்புட் நமக்கு வருது. இதில் என்ன தெரியுதுன்னா டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸை கால் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் ஆகிடும். அதாவது அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட்லுமே உள்ள பாஸ் பண்ணுது. இது வந்து டிஃபால்ட்டாக பைத்தனோட பிஹேவியர். இங்கே தான் நமக்கு செல்ஃப்னா என்னன்றது நமக்கு புரிய வேண்டியதாக இருக்கு. ஸோ செல்ஃப்ங்கிறது ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் அந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து மெமரியை ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸோட அலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் அதே மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரீட்டிங்ஸ் வித் செல்ஃப், அதாவது வந்து நான் உள்ள கால் பண்ணும்பொழுது வெல்கம்ங்கிற அதே ஒரு மாடியூல் நான் யூஸ் பண்ணும்போது செல்ஃப்ங்கிற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி எக்ஸ் கமா ஒய் நான் பாஸ் பண்றேன். ரிட்டர்ன் அவுட்புட் ஆஸ் யூஷுவல் சேம் தான் நான் எடுக்கிறேன். இதோட அவுட்புட்டை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல கால் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 3 கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் மேல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ அதே மாதிரி லைன் நம்பர் நம்ம வந்து 18 நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அதே ஆப்ரேஷன் தான் இங்க நான் பண்றேன். பட் ஆப்ஜெக்ட் 3 ல, ஆப்ஜெக்ட் 1 ல பண்ணல, ஆப்ஜெக்ட் 3 ல பண்றேன். ஸோ இங்க ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். இப்போ இதோட ரிட்டர்ன் அவுட்புட் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது அந்த விக்டேடா பிடியாங்கிறது கால் ஆகுது. அப்ப என்ன மீனிங்னா அந்த செல்ஃப்ங்கிறது ஒரு ரிசர்வ்ட வந்து இந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் மெமரியில வச்சுக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல அதுதான் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட்ல நீங்க கொடுக்குற ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கும். அதுதான் இங்க நடக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஸ்டன்ஸ்னா எப்படி பிஹேவ் பண்ணுது, செல்ஃப்னா எப்படி பிஹேவ் பண்ணுதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இன் கமெண்ட்ஸ்.